வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த மண்டே மார்னிங்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக வலிகள் அப்படின்னு சொல்லும்போது வெளிப்புறத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த வலிகளுக்கான மருந்துகள் நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணால் சரியாயிடும்னு நினைப்பாங்க. பட் முடக்கு வாதம், இந்த வாத நோயை பொறுத்த வரைக்கும் மட்டும் அவங்க எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தாண்டி இன்டர்னலாகவும் அவங்க சரி பண்ண வேண்டிய அவசியம் நிறையவே இருக்குது. மார்னிங் எழுந்துக்கும் போதே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது, நம்ம வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் பேக்கில் ஒத்தலம் கொடுத்தாலே போதும்னு நினைப்பாங்க. பட் இருந்தாலும் நாளாக நாளாக ஒவ்வொரு மூட்டுமே முடக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஸோ இந்த முடக்கு வாதத்துக்கு இனிஷியல் ஸ்டேஜில் என்ன மாதிரியான மெடிசன்ஸ் கொடுத்து கியூர் பண்ணலாம், கொஞ்சம் சிவியர் ஆகிடுச்சுன்னா வேறு என்ன பாதிப்பு ஏற்படும் அதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே, இப்போது முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகளில் வாத நோய்கள், பித்த நோய்கள், கப நோய்கள் அப்படின்னு வந்து நமக்கு பிரிப்பாங்க. இப்போ பொதுவாகவே வந்து நமக்கு நோய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது 4448 நோய்கள் வந்து நமக்கு வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு இந்த வாத நோய்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 80 வகையாக வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு டைப் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம், சரவங்கிவாதம், ஆமவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இப்போது இந்த சரவங்கிவாதம், ஆமவாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா எதனால் இந்த முடக்குவாதம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அதை வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணிட்டோம், அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருக்காது. இப்போ முடக்குவாதம் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு, நமக்கு ஆரிய ஃபேக்டர் வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து நம்ம மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணும். எப்போப்போல்லாம் நமக்கு வந்து வீக்கங்கள் வந்து ஏற்படுதோ, இல்லை வலிகள் வந்து ஏற்படுதோ, இல்லை ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு இருக்குது, ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் நமக்கு விரைப்புத்தன்மை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு கியூர் கிடைக்காது. அதே வந்து இந்த முடக்குவாதம்ல வந்து எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு, அதற்கான காரணம் என்ன, அதோடய காசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுடைய உணவு முறைகளும் ப்ளஸ் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும் ப்ராப்பராக வந்து நம்ம ரெகுலேட் பண்ணி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த முடக்குவாதம் வந்து ஈஸியாக நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமென் டிசீஸ், தொடர்ந்து வந்து நம்ம வந்து வலி நிவாரண மாத்திரைகளோ இல்லை வந்து ஸ்டீராய்ட்ஸோ வந்து தொடர்ந்து வந்து எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த முடக்குவாத நோய்களை ஒரு குறிப்பிட்ட காலவெளியும் இப்போ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆரிய ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர், ஆன்டிசிசிபி இதெல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆகி நார்மல் அளவுகளில் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நம்மளால் வந்து நார்மல் கொண்டு வந்து அந்த பாதிப்புகள் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா எதனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். நமக்கு டைஜஷன், நம்மளுடைய அஜீரண கோளாறுகள்னால் நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு இந்த வாத நோய்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த அஜீரணம், செரிமானம் அப்படிங்கும்போது எதனால் அப்படி ஏற்படுது அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக டைஜஷன் ஆகாமல், செரிமானம் வந்து கரெக்டாக நடக்காமல், நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வெளியேறாமல் நமக்கு கான்ஸ்டிபேஷன் ஆச்சு, மலச்சிக்கல் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வயிற்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான மந்தம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். வயிற்று பகுதியில் ஒரு மாதிரி கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், வயிறு உப்பூசம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த டைஜஷன் வந்து ப்ராப்பராக நமக்கு இல்லாமல் நம்மளுடைய குடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் ப்ராப்பராக ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை அந்த மாதிரி வந்து வெளியேறாமல் உள்ளேயே வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதிலேருந்து நமக்கு ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து எழும்பி அதை தான் வந்து நம்ம வாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து சேரும்பொழுது ஒரு விதமான உபசத்தை வந்து ஏற்படுத்தும், ஒரு விதமான மந்தத்தை வந்து ஏற்படுத்தும். அதை தொடர்ந்து தான் நமக்கு அந்த கேஸ் ஃபார்மேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாட்பட்டு போக போக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் பார்த்திங்க அப்படின்னா 2 எலும்புகள் வந்து இணையக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு ஜாயிண்ட் ஸ்பேஸ், இடைவெளி வந்து இருக்கும். அந்த 2 எலும்புகளும் வந்து இணையும் பொழுது வந்து நடுவில் வந்து நமக்கு ஒரு சைனோவில் ஃப்ளூயிட் இருக்கும், 2 எலும்புகளையும் வந்து கவர் பண்ணி உராயாமல் இருக்கிறதுக்காக கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வு பகுதி இதெல்லாமே வந்து இருக்கும்போது அது கூட ஜாயிண்ட் ஸ்பேஸ், இடைவெளியும் நமக்கு வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நமக்கு வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய மந்தத்தினால் நமக்கு உருவாகக்கூடிய அந்த கேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸில் போயிட்டு நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஒரு விதமான ப்ரெஷரை வந்து நமக்கு கொடுக்கும்பொழுது தான் நமக்கு மூட்டுகளில் வந்து அந்த வலிகள், வீக்கங்கள் இதெல்லாமே வந்து ஏற்படுறது. இப்போ நார்மலாக வந்து நமக்கு முழங்கால் மூட்டு வலிகள் அப்படிங்கும் பொழுதும்
நமக்கு இந்த சித்த மருத்துவ முறைகளில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒபிசிட்டியை தொடர்ந்து வரும், நமக்கு ஏஜ்னால் வந்து வரும். அதே மாதிரி நமக்கு வாதம் நம்ம முழங்கால் மூட்டுகளில் போயிட்டு வந்து பாதிப்பை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து முழங்கால் மூட்டு வலி, கீழ்வாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த முடக்குவாதம் தொந்தரவுகளில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மூட்டுகள்லையும், நம்மளுடைய கை விரல்களுடைய சின்ன சின்ன மூட்டுகளாக இருக்கட்டும், இல்லை கால் விரல்களுடைய சின்ன சின்ன மூட்டுகள், அடுத்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முழங்கை மூட்டு, முழங்கால் மூட்டு, நம்மளுடைய கணுக்கால் பகுதி, இந்த மாதிரி பெரிய மூட்டுகள்லேருந்து சின்ன சின்ன மூட்டுகள் வரலையுமே வந்து இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டோட ஸ்பேஸ், அதாவது இடைவெளியில் போயிட்டு இந்த வாதம் வந்து நமக்கு தேக்கம் அடைஞ்சு நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து அங்கே ஒரு விதமான வீக்கங்கள் வந்து ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அந்த வீக்கம் வந்து ஏற்பட்டு நமக்கு நீர் கோக்க ஆரம்பிக்கும், வலிகள் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு அந்த முடக்குவாதமில் எல்லா மூட்டுகள்லையுமே அந்த வாதம் போயிட்டு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துறதுனால தான் நமக்கு வந்து இந்த முடக்குவாதமில் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா பெரிய மூட்டுகள்லேருந்து சின்ன மூட்டுகள் வரலையும் நமக்கு அந்த ஜாயின்ட் ஸ்பேஸில் போயிட்டு நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுக்கும் பொழுது நமக்கு வீக்கங்களும் வலிகளும் வந்து நமக்கு வந்து எல்லா மூட்டுகளையும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுவே வந்து இப்போ ரெஸ்டில் இருந்துட்டு திடீர்னு வந்து இப்போ எந்திரிக்கணும், இல்லை வந்து நம்ம தூங்கிட்டு காலையில் இப்போ எந்திரிக்கணும் அப்படிங்கும்பொழுது அந்த மூட்டுகள் வந்து நம்ம அசைக்காமல் ஒரே பொசிஷனில் வந்து வச்சுருக்கும் பொழுது ஒரு ஒரு மணி நேரம் இல்லை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நம்ம பொசிஷன் வந்து மாற்றாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும், விரைப்புத்தன்மை ஆகிட்டு அந்த மூட்டுகள் வந்து செய்யக்கூடிய வேலைகள் இப்போ வந்து மடக்கி நீட்டுறதுக்கோ இல்லை வந்து ஒரு திங்ஸ் வந்து எடுக்கிறதுக்கோ வந்து முடியாத அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் வர வர வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10 மணி 12 மணி அந்த மாதிரி வெயில் வர வர அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நம்ம முடக்குவாதமில் மெயினாக நமக்கு வரக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கும்பொழுது எல்லா மூட்டுகள்லையுமே ஃபஸ்ட்டு வந்து வீக்கங்கள் வலிகள் வந்து ஏற்பட்டு ஸ்டிஃப்னஸ் வந்து மார்னிங் டைமில் வந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி ரெஸ்டில் இருந்துட்டு எந்திரிக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு இப்போ சிட்டிங்கில் இருந்துட்டு எந்திரிக்கும் பொழுதும் நமக்கு அந்த மூட்டுகளில் ஒரு விதமான விரைப்புத்தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதுதான் வந்து முடக்குவாதத்துக்கான மெயின் சிம்டமே. அந்த ஜாயிண்ட்டை வந்து செய்யக்கூடிய வேலைகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு வந்து இருக்கும். இப்போ ஜாயிண்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ கால் விரல்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கால் மூட்டாக இருக்கட்டும், இல்லை கை விரல்களாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா நமக்கு மடக்கி நீட்டுறதுக்கோ ஒரு பொருள் வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கோ வந்து முடியாத அளவுக்கு அந்த மூட்டுகளில் வந்து நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இப்போ அந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்ம இப்போ சொன்ன மாதிரி அஜீரண கோளாறுகள்னாலையும் நமக்கு அந்த மலச்சிக்கல் இன்டைஜிஷன்னாலையும் கான்ஸ்டிபேஷனையும் தொடர்ந்து நமக்கு அந்த முடக்குவாதம் வந்து ஏற்படுதுன்னு சொன்னோம். இப்போது நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த முடக்குவாத நோய்களை ஃபஸ்ட்டு நமக்கு வாதத்தை வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கணும். அது கொடுக்கும்போதே நமக்கு அந்த மூட்டுகளில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் வலிகள் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாதம் வந்து எப்படி வந்து நம்ம அதிகமாகாமல் பார்த்துக்கணும், இல்லை வந்து எப்படி உடலில் தேங்கி இருக்கக்கூடிய வாதத்தை வந்து நம்ம குறைக்கணும். இப்போ நாடி பரிசோதனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு வாதம் வந்து நார்மல் தன் அளவில் வந்து இல்லாமல் நமக்கு கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு வாதம் வந்து எதில் தாழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மலத்தில் தான் வந்து தாழும். எந்த அளவுக்கு வந்து நமக்கு உடலில் அந்த குடல்களில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து அன்றாட நம்ம வந்து வெளியேற்றுறோமோ நமக்கு திரும்ப திரும்ப அந்த கழிவுகள் வந்து தேங்காமல் நம்ம வந்து பார்த்துக்கிறோமோ அதில் தான் வந்து நமக்கு வாதம் வந்து சேராமல் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த அந்த கேஸ் ஃபார்மேஷனும் நமக்கு வந்து வெளித்தளம் ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு நார்மலாகவே வந்து நமக்கு மூட்டு வலிகள் இந்த மாதிரி முடக்குவாதம் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போ வலிகள் இருக்குது, இல்லை வந்து நமக்கு வீக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்போம். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த மலச்சிக்கல் வந்து நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு அந்த ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி, டெய்லி அன்றாடம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாதத்தை வந்து அதிகப்படுத்தாத உணவு முறைகளும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு இப்போ ஆரம்ப நிலையில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை நமக்கு நாட்பட்டு வந்து இப்போ 10 வருடங்களாக 20 வருடங்களாக வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீக்கங்கள் வலிகள் அந்த போனோட ஷேப்பே வந்து மாறுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாதிப்புகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து இப்போது நம்ம உள்ளுக்கும் வந்து ஒரு சில அந்த வாதத்தை வந்து சமப்படுத்தக்கூடிய ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் ஒற்றட முறைகள் வறுமை சிகிச்சைகள்லாம் வந்து பண்ணும்பொழுது இந்த முடக்குவாதம் வந்து ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த முடக்குவாத நோய்கள் அப்படிங்கிறது ஜாயின்ஸை மட்டும் வந்து பாதிக்காமல்
அதை தொடர்ந்து நமக்கு உள் உறுப்புகளையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. இப்போ நமக்கு நம்மளுடைய நுரையீரல் பகுதி, இப்போ வந்து இதயம், இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவரிங் வந்திருக்கும். அதில் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு அதில் வந்து நமக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக வந்து போகாமல் நமக்கு வந்து பாதிப்புகள் இருப்போம். கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு வந்து ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்லுவோம், அந்த லேயரை வந்து பாதிக்கும். நமக்கு இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பெரிகார்டியம், அதை வந்து நமக்கு வந்து பாதிக்கும். அதே மாதிரி நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு ஃப்ளூரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நமக்கு நம்ம உறுப்புகளை வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கவரிங்ஸை வந்து நமக்கு பாதிப்படைய செஞ்சு நமக்கு உள்ள உறுப்புகளையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. இந்த முடக்குவாதம் வந்து முறையான மருத்துவ முறைகள், அந்த முடக்குவாதத்துக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான மருத்துவ முறைகள் எடுக்காமல் வெறும் வலி நிவாரண மாத்திரைகளோ வந்து ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரியான மருத்துவ முறைகளோ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வெளியில் தெரியக்கூடிய சிம்டம்ஸ் மட்டும் குறையும், உள்ளே நடக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து நமக்கு உள் உறுப்புகளையும் நம்மளுடைய சாஃப்ட் ஆர்கன்ஸையும் வந்து பாதிப்புக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். இன்னும் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நாட்பட்டு போக போக அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸை தான் நம்ம வந்து பாதிக்கும், அந்த மூட்டோட இடைவெளிகளை தான் நம்ம வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நாட்பட்டு போக போக அதோடய ஷேப்பே வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். இப்போ கை விரல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மடங்கிய நிலையிலேயே இருக்கும், நார்மலாக உள்ள பொசிஷன் மாதிரி நமக்கு வந்து இல்லாமல், அதே மாதிரி கால் விரல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மடங்கிய நிலையில் வந்து இடது பக்கமோ வந்து வலது பக்கமோ வந்து நமக்கு வந்து சாஞ்சு அந்த மூட்டோட ஷேப்பே வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பித்து அந்த மூட்டுகளுடைய முடிச்சுகள் மாதிரி நமக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து போனால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்பொழுது நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து இன்னும் வந்து நமக்கு அதிகமாக டிஃபார்மிட்டி ஆகாமல் இன்னும் வந்து அந்த மூட்டுகள் வந்து வளைந்து நமக்கு வந்து இன்னும் அதிகமாகாமல் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணதும் நம்ம ஈஸியாக வந்து நார்மல் கொண்டுக்கலாம். இப்போ இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளையும் வந்து பாதித்து உள்ளுறுப்புகளையும் வந்து பாதிக்கும். நம்மளுடைய கை விரல்கள் அதோடைய டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்வோம், நம்மளுடைய எலும்புகளுடைய ஷேப்பே வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த மாதிரி நாட்பட்டு போக போக நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து அதை நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும்பொழுது ரிவர்ஸ் பண்ணி நம்மளால் நார்மல் கொண்டு வர முடியும். திரும்ப திரும்ப நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில உணவு முறைகளும் இப்போ நம்ம சொன்ன மாதிரியான இன்டைஜஷன் வந்து இல்லாமல் மலச்சிக்கல் வந்து நம்ம வந்து இல்லாமல் அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து வராமையும் பார்த்துக்க முடியும், ஈஸியாக நம்ம வந்து நார்மலுக்கும் கொண்டு வர முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பிளட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினாலையும் ப்ளஸ் நமக்கு அந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாத நோய்களில் ஒரு வகையான இந்த முடக்கு வாதமும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து ஒரு 3 மாதங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த ஆரிய ஃபேக்டர் ஆன்டிசிசிபி இதெல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி திரும்ப வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்து நெகட்டிவ் கொண்ட முடியும். நமக்கு அந்த உள்ளுறுப்புகளை வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தாமையும் அந்த ஜாயிண்டோடைய ஷேப் வந்து நம்ம வந்து மாறாமையும் பார்த்துக்க முடியும். இப்போ எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து முடக்குவாதத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ சொன்ன மாதிரி மலச்சிக்கல், நமக்கு உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அதை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் அந்த வாதத்தை வந்து நம்ம வந்து நார்மல் கொண்டு வர மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகளும் வந்து கொடுத்து எக்ஸ்டர்னலாக இன்னும் வீக்கங்கள் வலிகள் ஒற்றடம் அந்த இது வந்து நமக்கு அதிகமாகாமல் ஒரு சில வறுமை சிகிச்சைகள் ஒற்றடை முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து முடக்குவாதம் வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நம்ம மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணுங்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே நம்ம வந்து மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், என் பேர் சுந்தரி. மேடம், எங்க அம்மாக்கு தான் மேடம் பாக்கணும். எங்க அம்மா பேர் சாந்தி, வந்தவாசில இருந்து பேசுறோம் மேடம். அவங்க வயசுமா? 55 ஆகுது மேடம். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. நன்றி மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எங்க அம்மாக்கு ரொம்ப நாளாவே இந்த கால் வலி பிரச்சனை இருக்குது மேடம், வீக்கமா இருக்குது. வயல் வேலைக்கு தான் மேடம் போறாங்க, அப்ப கூட இந்த பிரச்சனை அதிகமா இருக்குது. பாதெல்லாம் வலிக்குதுன்னு ரொம்ப அழுகுறாங்க மேடம், கஷ்டமா இருக்குது. மருந்து சாப்பிட்டா கம்மியாவது இல்லன்னா அது இன்னும்
வீங்கிட்டே இருக்குது மேடம். சரிங்கமா. மோஷன்லாம் வந்து ஃப்ரீயா போறாங்களா? மோஷன் ஒரு நாள் அதாவது வாக்கில் ஒரு ரெண்டு நாள் மாதிரி மோஷன் பிரச்சனை இருக்குது மேடம். சரிங்கப்பா. ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்த்துருக்கீங்களா மூட்டுகளுக்கு? இல்ல மேடம். இப்பதான் ஒரு வருஷமா இருக்கிறதுனால எடுக்கிறது இல்லை மேடம். சரி ஓகேம்மா. இப்போ வந்து மூட்டுகளில் வந்து வீக்கம் இருக்குது, வலிகள் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்போது நமக்கு கீழே கணுக்கால் வரலையுமே வந்து நமக்கு வந்து வீக்கங்கள் வந்து இருக்கும், வலிகள் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ வலிக்கான மாத்திரைகள் வந்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அப்பப்போ மட்டும் வந்து வலிகள் குறையும், திரும்ப திரும்ப நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து இருக்க தான் செய்யும். இப்போ வந்து மோஷன் வந்து சரியாக போகல அப்படின்னு சொன்னீங்க, மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து இந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இல்லை ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அடுத்து நமக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் இந்த மாதிரி வந்து மூட்டு வலிகள், நமக்கு நரம்புகளில் வந்து ப்ராப்பராக வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகலை, இல்லை தசைகளில் வந்து நமக்கு வலிகள் இருக்குது அப்படின்னா இந்த குளிர்காலங்களில் நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த வீக்கம் வந்து குறைக்கிறதுக்கு வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு முட்டையோட வெண்கருவில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கால் பகுதிகளில் மூட்டு சுற்றி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை எக் ஒயிட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி வடித்த கஞ்சில் வந்து அந்த சுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீக்கமுள்ள பகுதிகளில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. நைட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் வச்சு வந்து வாஷ் பண்ணிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு 3-லேருந்து ஒரு 5 நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த சுக்குப்பத்து வந்து போட்டாங்க அப்படின்னாவே அந்த வீக்கங்கள் அந்த இதெல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அடுத்து உள்ளுக்கு அப்படின்னு பார்த்துக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இப்போ சொன்ன மாதிரி மலச்சிக்கலை வந்து ரெகுலேட் பண்ணணும். அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு நார்மலாக திரிபலா சூர்ணம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து வாங்கிட்டு டெய்லி நைட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து மோஷன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து நமக்கு இந்த வீக்கங்கள் இந்த மோஷன் வந்து நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த வாதம் வந்து ஈஸியாக மோஷன் வழியாக வந்து வெளித்தள்ள ஆரம்பிச்சிடும். டெய்லி வந்து ஒரு 2-லேருந்து ஒரு 3 முறை வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போனாங்கனாங்கவே இந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே அந்த நமக்கு மூட்டுகளில் கால்களில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அந்த எல்லாமே நமக்கு வந்து குறை வெளியில் தள்ள ஆரம்பிச்சிடும். இப்போ ஈஸியாக வந்து உங்கள் இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம நேரில் வந்தாங்க அப்படின்னா நமக்கு தேய்மானங்கள் வந்து இருக்கா, இல்லை உடலில் வந்து வாதம் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கா, இல்லை உடல் எடை வந்து அதிகமாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம இந்த மூட்டுகள் முழங்கால் மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு நம்ம மருத்துவமுறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்னலாக ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது மூட்டு வலிகள் வந்து இன்னும் அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியுமா. இப்போ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை கூட நேரில் வந்தீங்க அப்படின்னா நம்ம வறுமை சிகிச்சைகளும் மேற்கொண்டு நாடி பரிசோதனையும் செஞ்சு நம்ம எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கேள்வி சார், உங்க வயசு? ஓகே சார், உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார், சொல்லுங்க. டாக்டர் நீங்க சொல்லிருக்கீங்க டாக்டர், உங்க ஷோல பாத்துருக்கேன், மெட்டபாலிசம் சொன்னீங்க டாக்டர். ஓகே, அந்த மெட்டபாலிசம் சரியா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு இருக்கிற எந்த பசைகளும் சரிங்க சார். ஓகே, இப்போ மெட்டபாலிசம் அப்படிங்கிறது நம்ம வந்து வளர்சிதை மாற்றம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேட் மெட்டபாலிசம், நமக்கு அதாவது வந்து கொழுப்பு, நம்மளோட எடுக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு சார்ந்த உணவுகள், அடுத்து வந்து நமக்கு புரோட்டீன் மெட்டபாலிசம், புரதம், நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து இருக்கக்கூடிய புரதம் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளர்சிதை மாற்றம், அடுத்து நார்மலாக நம்ம மாவுச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கும்போது வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி நமக்கு மாவுச்சத்துள்ள பொருட்கள் ப்ளஸ் நமக்கு கொழுப்பு சார்ந்த உணவு முறைகள் ப்ளஸ் புரதம், இது மூணுமே வந்து நம்ம உணவுகளில் எடுக்கும்பொழுது அது ப்ராப்பராக வந்து அந்த இது வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகி நமக்கு வந்து
அந்த மலர் சிதை மாற்றங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு நடந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து எனர்ஜி கிடைக்கும், நமக்கு மசில்ஸுக்கு வந்து நமக்கு வந்து அந்த நமக்கு ஒவ்வொரு தசைகளுக்கும் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கும். இப்போ அந்த ஃபேட் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா அது வந்து நமக்கு அப்படியே வந்து நம்மளுடைய அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம், அங்கே போய் நமக்கு வந்து தேங்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நமக்கு மாவு பொருட்கள் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் வந்து சுகர் அளவுகள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அதாவது நமக்கு எனர்ஜியாக அது கன்வெர்ட் ஆகி அந்த மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்காமல் நடந்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து போகாமல் அப்படியே வந்து தேங்கப்பட்டுச்சு, அப்படியே வந்து நமக்கு பிளட்ல வந்து இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு மாவு சத்துள்ள பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது சரியாக வந்து நமக்கு குளுக்கோஸ் அளவுகளாகவே நமக்கு வந்து ரத்தத்தில் இருந்துச்சு, அதை வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போது ஒவ்வொரு உடலில் நடக்கக்கூடிய எல்லா ஹார்மோனும் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து சுரக்கலை அப்படின்னாலும் இந்த மெட்டபாலிசம் நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஒன்றோட ஒன்று வந்து நமக்கு வந்து ரிலேட்டட் தான். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை பொறுத்து அதற்கேற்ற மாதிரி நம்ம உடலில் நடக்கக்கூடிய அந்த வளர்ச்சிதை மாற்றம் வந்து ப்ராப்பராக நடக்காமல் உள்ளேயே வந்து நமக்கு தேக்கம் அடைஞ்சிச்சு அப்படின்னா தான் இப்போ வந்து ப்ரோட்டீன் வந்து சரியாக வந்து நடக்கலை அப்படின்னா நமக்கு தசைகளை வந்து வலுவிழுக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி கொழுப்பு வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் ஆகாமல் உள்ளேயே வந்து நமக்கு பேர்ன் ஆகாமல் உள்ளேயே வந்து தேக்கம் அடைஞ்சு அப்படின்னா நமக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன்ஸ் வந்து லிப்போமா கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன மாதிரி நம்ம மாவுச்சத்து பொருட்கள் வந்து சரியாக வந்து நமக்கு உடலை வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு நடந்து அது வந்து நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு பிளட்டில் வந்து குளுக்கோஸாகவே இருக்கும்போது நமக்கு சுகர் லெவல் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த மூன்று மெட்டபாலிசமே ப்ராப்பராக நடந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு உடலில் நமக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இது வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா இந்த இப்போ நான் சொன்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? தேங்க் யூ மேம், ரொம்ப நாளா காலத்து வெயிட் பண்ணேன். ஓகேம்மா, இப்போ உங்களுக்கு நிகழ்ச்சி தான் கிடைச்சது. ஓகேம்மா, இன்னைக்கு உங்களோட சந்தேகத்தை நீங்க தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தான் மேம். உங்க வயசு? 55. ஓகேம்மா, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம், எவ்வளோ நாளா ட்ரை பண்ணேன், இன்னைக்கு தான் கிடைச்சது. சரிங்கம்மா, ஓகே, என்ன தொந்தரவுகள் இருக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம்னு சொல்றாங்க மேம், ஹார்ட்ல காட்டினா. ஓகே, நான் வந்து ஸ்பைனல் கார்ட்ல டிஸ்க் ஃபார்ம் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேம். என்னதுமா ஸ்பைனல் கார்ட்ல? நடக்க முடியல. சரிங்கம்மா. சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு இடுப்பு பகுதிகளில் வந்து நமக்கு டிஸ்க் வந்து பல்ஜாக இருந்துச்சு, வீக்கமாக இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா நமக்கு அது வந்து டிஸ்க் வந்து நமக்கு ப்ரொலாப்ஸ் ஆகி அதாவது பிதுக்கம் ஏற்பட்டு நமக்கு வந்து வெளியில் வந்துருந்துச்சு, ஒரு ஒரு எலும்புகளுக்கு இடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜவ்வு போன்ற பகுதி இருக்கும், அதுதான் வந்து நம்ம டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நமக்கு அந்த எலும்புகள் ரெண்டு எலும்புகளும் வந்து நமக்கு உராயமாக இருக்கிறதுக்கு நம்ம நல்லா வந்து இப்போ வந்து நம்ம குனியணும், இல்லை வந்து நம்ம அந்த பொசிஷன் வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கும்போது நமக்கு ஒன்னோட ஒன்று வந்து உராயாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஜவ்வு பகுதி வந்து நமக்கு இருக்கிறது. இப்போ வந்து நம்ம எங்கேயாவது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இப்போ வந்து நீ வந்து கீழே விழுந்துட்டேன், இல்லை வந்து தொடர்ந்து வந்து நம்ம தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருக்கோம், இல்லை ரொம்ப தொடர்ந்து வந்து வெயிட் வந்து தூக்கிட்டே இருக்கும், அந்த முதுகு தண்டுவட பகுதிகளுக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு அந்த ரெண்டு எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் மாதிரி ஜவ்வு போன்ற பகுதி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து வீக்கமாக ஆரம்பிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பிதுங்கி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும்.
அப்போ உள்ளே போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து நரம்பு போகக்கூடிய அந்த நரம்புகளில் வந்து அழுத்தம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு இடுப்பு பகுதியிலேருந்து ரெண்டு காலுக்கும் போகக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியாக போகாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரைட் சைடு வந்து வலிகள் வந்து இருந்துச்சு, இப்போ நாட்பட்டு போக போக எனக்கு இடது காலும் வந்து எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து வலிகள் வந்து வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னீங்க. நம்ம இடுப்பு எலும்புகள்லேருந்து ரெண்டு சைடும் நமக்கு போகக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் ப்ராப்பராக வந்து பிளட் சர்க்குலேஷன் போகலை அப்படின்னா இந்த மாதிரி வலிகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரி வலிகள் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பின்பக்க தொடை வழியாக வந்து வலிகள் வந்து பரவும், ஃப்ரண்ட்டில் நமக்கு முன்பக்க தொடை வழியாக வந்து பரவ ஆரம்பிக்கும். அப்போ அந்த வலிகள் வந்து நமக்கு ப்ராப்பராக ரத்த ஓட்டம் வந்து போகாதனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தான். இது வந்து தண்டகவாதம், லம்பார் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சில வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயில் போட்டு நம்ம அந்த வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது அந்த டிஸ்க்கு வந்து நம்ம நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு போக முடியும். அப்போது அந்த உள்ளே கம்ப்ரெஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உள்ளே போகக்கூடிய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் வந்து நமக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஈஸியாக நமக்கு ரெண்டு கால்களுக்கும் வந்து போக ஆரம்பிக்குமா. இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றடை முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வலிகள் வந்து குறையிறதுக்கு ஒற்றடம் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நார்மலாக உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து எருக்கம் இலை, தழுதாழை, உத்தாமணி இந்த மாதிரி நொச்சி இலைகள் இந்த மாதிரி வந்து இலைகள் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து விளக்கெண்ணெயில் வந்து வதக்கிட்டு ஒரு காட்டன் டவலில் பொட்டின மாதிரி வந்து கட்டிட்டு அதை வந்து நீங்கள் அந்த இடுப்பு பகுதிகளில் அந்த தொடை பகுதிகளிலேருந்து கீழே கணுக்கால் பகுதியிலேருந்து மேல் பக்கமாக ரெண்டு கால்களுக்குமே வந்து ஒத்திரம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். ஏன் அப்படின்னா அந்த இது வந்து தண்டகவாதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்வோம். இப்போ உள்ளுக்கும் வந்து அந்த மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும், வெளிப்பிரயோகமாக வந்து வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும் பொழுது ஈஸியாக அதை வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாமா. நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நான் சொன்ன ஒற்றடை முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இப்போ எடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸோடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு எந்த அளவுக்கு இப்போ ரெண்டு டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜ் ஆயிருக்கா இல்லை எந்த மாதிரி வந்து நமக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் எடுத்து வெளிப்பிரயோகமாக ஒரு சில வறும சிகிச்சைகள் அதாவது கடி வஸ்தி, ஜானு வஸ்தி இந்த மாதிரி வறும சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும் பொழுது ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாமா. நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் பேசலாமா? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதாம்மா. உங்களோட வயசு என்னம்மா? என்னுடைய ஓகே ஃபைன். உங்களோட கேள்வி என்னம்மா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கு ஸ்கின் அலர்ஜிக்காக பார்க்கணும், எக்ஸைமா. ஓகே, அது வந்து முதல்ல கால்ல தான் எனக்கு இருந்துச்சு அது எக்ஸைமா. ஓகே, அது இந்த ஆயில்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க டிக்னெட் என்ன, அது போட்டா அது சரியாயிடுது. ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திரும்பவும் அது வருது. ஓகே, அதுதான் வந்து நமக்கு நம்ம சோப்பு வந்து உடம்புட்டா போடும் பொழுது சேர்த்தப்ப பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து நான் ஏதாவது எனக்கு சாப்பிடறதுனால கூட சில நேரங்கள் அலர்ஜி வருது சீ ஃபுட்ஸ். ஓகே, அப்புறம் வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் ஏதாவது நம்ம ஃபேஸ் கிரீம் ஏதாவது போட்டாலும் அந்த மாதிரி அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு மாதிரி பேட்டஸ் பேட்டஸா வருது, பிளாக் பிளாக்கா. அது பனி காலத்துல ரொம்ப ஓவரா இருக்கு. சரிமா, இப்போ அரிப்புகள் வரும்பொழுது அதுல இருந்து நீர் இல்ல வந்து ரத்தம் அந்த மாதிரி வந்து வடியுது? இல்ல, அப்படி எல்லாம் வரல. ஆனா சில நேரங்களில் வந்து சன்லை படும் போது எரியற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரிங்கம்மா, இப்ப எந்த பகுதிகள் இருக்கு? ரெண்டு கால்கள்லயுமே இருக்குங்களா? ரெண்டு கால், ரெண்டு கால்கள்லயும். சரிங்கம்மா, ஓகே. இப்போ எக்ஸிமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நமக்கு அந்த பேச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கின்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம ஸ்க்ராச் பண்ணோம் அப்படின்னா அந்த பகுதி வந்து நமக்கு ரொம்ப தடிப்பாக வந்து ஆயிட்டு அந்த இடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கலர் வந்து மாற ஆரம்பிச்சு பிளாக் கலரில் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அது வந்து இன்னும் நாட்பட்டு போக போக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம ஸ்க்ராச் பண்ணும்போது நமக்கு வந்து நீர் வடி ஆரம்பிக்கும், இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பிளட் வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு அலர்ஜிஸ்னால தான் நமக்கு வந்து ஏற்படுறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் வந்து இப்போ வந்து கடல் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அக்ரவேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி அந்த ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கும்பொழுது இப்போ ஆயின்மெண்ட் போடும்போது வந்து குறையுது, திரும்பவும் எனக்கு வந்து ஏற்படுது அப்படிங்கிறதும் சொன்னீங்க. இப்போ உள்ளுக்கு வந்து நமக்கு அலர்ஜிஸ் வந்து இருக்கிறத தொடர்ந்து நமக்கு தோள்களில் வந்து அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுறது. இப்போ இந்த எக்ஸிமா கண்டிஷன்ஸ், கரப்பான், அதுவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றிட்டு பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம்.
இப்போ தோல் நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இப்போ வந்து நமக்கு சோரியாசிஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸிமா கண்டிஷன்ஸ் கரப்பான் நோய்களாக இருக்கட்டும், நார்மலாக வந்து நமக்கு ஏற்படக்கூடிய படர்தாமரை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கண்டிஷன்ஸ் நமக்கு இருந்ததுனாலும், இல்லை நமக்கு அர்டிகேரியா கானாக்கடி ஒவ்வாமையான விஷயங்கள், இதை தொடர்ந்து நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தடிப்புகள், இந்த மாதிரி நமக்கு தோள்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு, ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளட்டில் வந்து நமக்கு அலர்ஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்பு வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வெளிப்பிரயோகமாக மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அப்போ மட்டும் வந்து நீர் வடிஞ்சுது, இல்லை வந்து அரிப்புகள் வந்து இருக்குது, இல்லை வந்து எரிச்சல் வந்து ஏற்படுது அப்படிங்கிறது அப்போ மட்டும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும் போது அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். வெளிப்பிரயோகமும் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் வந்து அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கும்பொழுதே எந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கும்பொழுது நமக்கு ஸ்கின்ல வந்து அரிப்புகள் ஏற்படுது, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளில் நமக்கு நீர் வடிய ஆரம்பிக்குது, இந்த மாதிரி எரிச்சல் வந்து ஏற்படுது, அந்த மாதிரி ஒவ்வாமையான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுக்காமல் நம்ம வந்து தவிர்த்துட்டு ரத்தம் சுத்தப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸிமா கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோப்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம குளியல் பொடிகள் அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக குறைஞ்சி அந்த ஸ்கின் வந்து ரொம்ப திக்காயிட்டு நமக்கு வந்து பிளாக் கலரில் இருக்கிறது நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தோள்களில் ஏற்படக்கூடிய சோரியாசிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எக்ஸிமா கண்டிஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம உள்ளுக்கு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வெளிப்பிரயோகமாகவும் ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸ் குளியல் பொடிகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நம்மளோட மருத்துவமனையில் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக நார்மல் கொண்டு வந்துக்கலாமா. இப்போ அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மேம். ஒரு சிலருக்கு வந்துட்டு நிகழ்ச்சியோட தொடக்கத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கிறது வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுக்கு புரியறது கிடையாது, இதுதான் ருமட்டாய்டு அப்படின்றது. நார்மலான வலின்னு நினச்சிட்டு வந்துட்டு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் மருந்துகள் மட்டும் போட்டுட்ருக்காங்க. ருமட்டாய்டுன்றது இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி தெரிஞ்சுக்கலாம், பிற மூட்டுகளுக்கு பரவறதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஆரம்ப நிலையில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அஜீரணம் வந்து இருக்கும், மலச்சிக்கல் வந்து இருக்கும், வயிற்றில் வந்து ஒரு விதமான உப்புசம் வந்துருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து நெஞ்சு பகுதியில் ஒரு விதமான பிடிப்புகள் மாறி இருக்கும், முதுகு பகுதியில் ஒரு விதமான பிடிப்புகள் வந்திருக்கும். அதை தொடர்ந்து அதுக்கும் வந்து நம்ம ப்ராப்பராக முறையான அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுக்காமல், இல்லை உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் தொடர்ந்து நம்ம வந்து அதை வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளாக இருக்கட்டும், ஒரு சில லைஃப் ஸ்டைல் உள்ள விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக வந்து ஜாயின்ட் பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால நமக்கு வந்து வலிகள் இருக்குது. இப்போ வந்து இப்போ கை மூட்டுகளில் வந்து நம்ம அதிகமாக வந்து ஒர்க் அவுட் கொடுக்கறதுனால வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நார்மலாக நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த மூட்டுகளில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும், வீக்கங்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூட்டுகளை வந்து நமக்கு நார்மலாக செய்யக்கூடிய ஃபங்க்ஷனே வந்து நம்மளால் பண்ண முடியாத அளவுக்கு மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கான பாதிப்புகள் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்பநிலையில் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு முடக்குவாதம் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி அந்த வாதத்தை சமப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஆரம்ப நிலையில் நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு முழுமையாக வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிக்க முடியும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங்மா, எங்க ஹஸ்பண்டுக்கு 68 வயசு ஆகுங்க. ஓகேமா, சுகர் பிபிக்குனா மாத்திரை எடுத்துக்கிறாரு. ஓகே, அவருக்கு வந்து ஒரு 4-5 நாளா ஜுரம் வந்தது, மாத்திரை எல்லாம் போட்டு சுமார் ஆச்சுங்க. சரிங்கம்மா, வந்து இப்ப 3 டேஸா விக்கல் வந்துட்டே இருக்கு. ஓகே, இருமல் இருக்கு. ஓகேமா, விக்கெல்லாம் வந்துட்டு நிக்கும், அது எவ்வளவு கை வைத்தியெல்லாம் பண்ணோம், அந்த சுக்கு இதெல்லாம் குடுக்க சொன்னா அதெல்லாம் குடுத்தோம். சரிங்கம்மா, சித்தரத்தை அதி மதுரம் இதெல்லாம் குடுத்தோம். சரிங்கம்மா, அப்போ நிக்கலைங்க மேடம். சரி ஓகே, இப்ப சளி தொந்தரவுகளும் இருக்குங்களா? சளியா இருக்குங்க. சரி ஓகேமா, இப்ப ஃபீவர் இருக்கா? ஃபீவர் இப்ப இல்லைங்க மேடம். சரி ஓகேப்பா, இப்போ நார்மலாக இப்போ அந்த விக்கல் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகணும், இப்போ சளி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இப்போ வந்து டைஜஷன் வந்து சரியாக இல்லை அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து விக்கல் தொந்தரவுகள் வந்து இருக்கும். இப்போது வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கடுகு வந்து நமக்கு ஈஸியாக வந்து தெரியும்.
நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கடுகு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு கஷாயம் மாதிரி வந்து போட்டு கொடுக்கணும். இப்போ கடுகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 100 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணி ஒரு 30 ml நல்லா வந்து சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டிட்டு அந்த கடுகு கஷாயம் மட்டும் வந்து கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 times மட்டும் வந்து கொடுக்கலாம். காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் அதே மாதிரி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து மயிலிறகு வந்து கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா சுட்டுட்டு சாம்பல் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். சுட்டு சாம்பல் ஆக்கிட்டு அதை வந்து தேனில் வந்து குழச்சி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த விக்கல் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மயிலிறகு வந்து நம்ம சுட்டு சாம்பல் ஆக்கி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 gram அந்த அளவுக்கு வந்து தேனில் அந்த சாம்பலை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவர் மோஷன் வந்து சரியாக போயிருக்காரா, இப்போ டெய்லி வந்து மோஷன் வந்து போகிறாரா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இப்போ வந்து ஃபீவர் இருந்துச்சுனால சரியான உணவு முறைகளும் வந்து இருக்காது. அதனால் வந்து ப்ராப்பராக அதில் வந்து நமக்கு வயிறு உபூசம் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகளுக்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம் சோம்பு ரெண்டும் வந்து பாயில் பண்ணி அந்த வாட்டர் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா, பயப்பட வேண்டாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மா, நீங்கள் இணைப்பில் தாமா இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டாம், ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்கள் பெயர் என்ன? சத்யா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? விருதுநகர் மாவட்டம் அரசோட்டையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எங்கள் அம்மா தாண்டி. ஓகே, அவங்களோட வயசுமா? அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்குமா சார். உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கம்மா. எங்க அம்மாக்கு ஒரு 60 ஆகுங்க. ஓகே. சுகர் இப்ப ஒரு 10 வருஷமாவே சுகர் இருக்கு. ஓகே. பார்வ ரொம்ப மங்கிக்கிட்டே வருது, சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சரிங்கம்மா. மாத்திரை எடுத்துக்கிட்டு தான் 10 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுதான் இருக்காங்க. சரிங்கப்பா. நல்லா நிறைய கண்ட்ரோல் ஆகவே இல்லைங்கம்மா. சரிங்கம்மா. லாஸ்டா டெஸ்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? எப்ப பாத்தீங்க? இப்ப ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம், வீட்லயும் பாத்துட்டு தான் இருக்கோம். சரிங்கம்மா. இப்ப 300-400 தான் இருக்கு சாப்பிட்டோம். சரி, ஓகே. மாத்திரைகளா இல்ல ஊசிகளும் போட்டுட்டு இருக்காங்களா? இல்லம்மா, ஊசி இல்லம்மா, மாத்திரை சுகர் மாத்திரை எடுத்துட்டு வராங்க. சரிங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஏஜ் வந்து 60 சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து வந்து அவங்களுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து அதிகமாகுது. நம்ம அப்படி ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சர்க்கரை வந்து குளுக்கோஸ் அப்படிங்கிறது நமக்கு கன்வெர்ட் ஆகி எனர்ஜியாக வந்து நமக்கு போகாதும்போது தான் நமக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக இருக்கிறது. இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓமம், வெந்தயம், கருஞ்சீரகம் இது மூணும் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஓமம் ஒரு 100 gram எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி வெந்தயம், கருஞ்சீரகம் மூணுமே வந்து 100-100 gram எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 5 gram வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து நார்மலாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம் பூ அப்படின்னு வந்து கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கலாம். அது கூட வந்து சீந்தில், இது ரெண்டும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 gram 5 gram வந்து ஹாட் வாட்டரில் வந்து கொடுங்க. ரெண்டு வேலையுமே சாப்பிட்டதுக்கப்புறம் இது ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இப்போ சர்க்கரை அளவுகள் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உமிழ்நீரோடு நம்ம வந்து நல்லா சவைச்சு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். அப்படி அப்படியே வந்து விழுங்கணும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து செரிமானமாகாமல் அப்படியே வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அளவுகளாக வந்து சேர ஆரம்பிக்கும். இப்போ வந்து அவங்க உணவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 20 minutes ஒரு 1/2 hour வந்து நல்லா வந்து மென்று சவைச்சு அந்த மாதிரி வந்து உணவு எடுத்துக்கணும். இப்போ அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அதிகமாக நார் சத்துள்ள கீரைகள் அது வந்து நிறைய வந்து எடுத்துக்கணும். காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே இது வந்து உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது கூட ப்ராப்பராக தூக்கம் வந்து கரெக்டாக வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். வாரத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்க சொல்லுங்கள். இப்போ வந்து நமக்கு சர்க்கரை அளவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இன்சுலின் ஹார்மோனோட இம்பேலன்ஸ்னால தான் நமக்கு வந்து ஏற்படக்கூடியது. அதனால் வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் வந்து எடுக்க சொல்லுங்கள். நமக்கு தூக்கமும் வந்து ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ நைட்டு வந்து உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா
தூங்க போகிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ சாப்பிட்ட உடனே வந்து அப்படியே வந்து படுத்தாங்க அப்படின்னா நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்காது. சர்க்கரை அளவுகள் வந்து நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதிகமாக வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 10 o'clock வந்து தூங்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 8 o'clock வந்து ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு மைல்டு வாக்கிங் வந்து நம்ம வந்து போகணும். டெய்லி வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 minutes அந்த மாதிரி வந்து மைல்டு வாக்கிங் போயிட்டு ஒரு 2 hours அப்புறம் வந்து தூங்க சொல்லுங்கள். இப்போ அதிகமாக வந்து இனிப்பு சுவையுள்ள உணவுகள் வந்து தவிர்த்துட்டு துவர்ப்பு சுவையுள்ள உணவுகளும் அதே மாதிரி கசப்பு சுவை உள்ள உணவுகளும் அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா. இப்போ நான் சொன்ன ஆலோசனைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து பிளட்டில் வந்து அதிகமாக நம்ம எந்த முறையான மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டால் கூட திரும்ப திரும்ப நமக்கு செக் பண்ணி பார்க்கும்போது 300-400 அந்த மாதிரி வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் ஒரு HbA1c லெவல் மட்டும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய மருத்துவமனை கூட நேரில் போய் பாருங்கள். சிவகாசியில் இருக்குது உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு அந்த 3 மாதமாக நம்ம ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து உங்களுக்கு அளவுகள் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து சர்க்கரைக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலங்களை வந்து எடுத்து நம்ம அந்த HbA1c லெவலை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டு நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் மட்டும் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகளோ ஊசிகளோ வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் அதே மாதிரி இப்போ வந்து கால்களில் வந்து வலிகள் இருக்குது, குத்துற மாதிரியான எரிச்சல் வலிகள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னீங்க. இது வந்து அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நம்ம குறைய குறைய இந்த தொந்தரவுகளும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம், நேரில் போயிட்டு உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கிரிட்டிக்கல் டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.